So hello guys, I'm back with another video. உன்னை கடைசியாக நார்த் ஈஸ்ட் ட்ரிப்பில் பார்த்ததுன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்கிற உங்கள் மனசில் ஓடுறது எனக்கு புரியுது. பட் சில சந்தர்ப்ப சூழ்நிலைனால என்னால் வந்து தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. அண்ட் நான் வந்து இன்னும் நார்த் ஈஸ்ட் ஐடியா நான் இன்னும் கம்ப்ளீட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன் என்னால் கண்டினியூ பண்ண முடியலன்னா, ஆஸ் உங்களுக்கு தெரியும், நான் வந்து அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கரெக்டாக நான் நார்த் ஈஸ்ட் போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியாக இருந்துச்சு, என்னால் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அண்ட் நடுவில் வந்து நான் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தேன், எங்கன்னா மாஹி போயிட்டு வந்தேன். ப்ளாக் பண்ணலாம்னு நினச்சப்போ ஒரு மெயினான ஒரு கிட்டை எடுக்காமல் போயிட்டேன், கோப்ரோ மைக் அடாப்டரு. ஸோ அது இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இதுக்கு மேலே வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ கன்ஃபார்மாக என்ட்ருந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அண்ட் நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ஊட்டியில் வந்து நார்மலாக நீங்கள் வந்து ட்ரிப் வந்தீங்கன்னா நார்மலாக எங்கே போவீங்கன்னா ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன். அண்ட் மெயின் வந்து நீங்கள் வந்து ஊட்டி ட்ரெயினில் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஆசைப்படுவீங்க. நீங்கள் ஊட்டி ட்ரெயினில் வரப்போ வந்துட்டு ஒரு டனல் ஒன்று பார்ப்பீங்க, அந்த டனலுக்கிட்ட தான் இப்போ நம்ம போகிறோம். நீங்கள் நார்மலாக ட்ரெயினில் வந்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் வரும்போது சும்மா அந்த டனலில் பார்த்துட்டு வரலாம். பட் நீங்கள் அந்த இடத்துக்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோ கிட்ட பிடிச்சி நல்லா ஜாலியாக இருந்துட்டு வரலான்னா அது நல்ல ஸ்பாட், அது உங்களுக்கு நல்ல வேலி வியூ இருக்கும். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த நான் பைக்கே வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் எடுக்கிறேன். உங்களுக்கே தெரியும் இந்த வருஷம் ஃபுல்லாக ரெயின் தான். அதனால் நான் வந்து அவ்வளோ பைக்கே எடுக்கலை, ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறேன். நார்மலாக அங்கே வீட்டுக்கிட்ட சும்மா கடைக்கு அந்த மாதிரி மட்டும் தான் பைக்கில் போயிட்டு இருந்தேன். தவிர இந்த மாதிரி ஊட்டி வர்றதே வந்து ரேர் தான் பைக்கில். ஸோ இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்திருக்கேன், அதனால் ஓட்டிருக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. ஸோ அந்த டனல் போகிற வழி எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து இந்த வேலி வியூன்னு ஒரு இடம் இருக்கும், உங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வர வழியிலே தான் இருக்கும். நீங்கள் ஊட்டி டூ சாரி குன்னூர் டு ஊட்டி வரப்போ அந்த வழியில் தான் இருக்குது வேலி வியூ. அண்ட் அந்த இடத்துல வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சிவன் கோவில் இருக்கும், சிவன் செலவு மாதிரியே இருக்கும் கோவில். அந்த வழியாக தான் கீழே போகணும். ஸோ நான் அது உங்களுக்கு காட்டுறேன். அப்பா இன்னும் இவ்வளோ போக. ஸோ இங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும், இது மேலே போன ஆஞ்சநேயர் கோயில். அந்த கோயிலை தண்ணி கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லெஃப்ட் திரும்பணும். இதுதான் அந்த சிவன் கோயில். அண்ட் இது வழியாக தான் இந்த வழியாக தான் கீழே போகணும் நீங்கள். ட்ரெயின் அங்கே போகுது பாருங்க. சே, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி வந்திருந்தா உங்களுக்கு நீட்டாக அதை காமிச்சிருப்பேன். நல்ல வியூவாக வந்திருக்கும், ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி வந்திருந்தா சூப்பராக வந்திருக்கும் அங்கே. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம வண்டி எங்கேயா பார்க் பண்ணணும், பிகாஸ் இந்த வழியாக நடந்து போகணும் தான் நம்மளால் அந்த டனலுக்கு போக முடியும். ஸோ கைஸ், இந்த டனல்கிட்ட இருந்தால் நம்ம வந்து உள்ளே போகணும். இந்த ட்ரெயின் ரோடு, பைக் வந்து இங்கே பார்க் பண்ணியாச்சு. நம்ம ஹெல்மெட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். ஸோ ட்ரெயின் ட்ராக் வந்து ரொம்ப பக்கமாக தான் இருக்குது, தெரியும் நினைக்கிறேன். ரோட்லேருந்து ரொம்ப பக்கம். ஸோ நம்ம இதிலேயே நடந்து போகணும். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ அந்த டனலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கோம். ஆப்போசிட்டில் தெரிகிற மலையும் அது கீழே ஒரு சின்ன ஒரு குகை, இது டனல் மாதிரி தெரியுது பாருங்கள். இதுதான் நான் சொன்ன டனல்.
இங்கே ஸ்பாட்டே வேறு லெவலில் இருக்கும். வியூவெல்லாம் நீங்கள் வந்து ஊட்டியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த இடத்த ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நான் பர்சனலி இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன், சூப்பராக இருந்திருக்கு. இதுதான் அந்த டனல். தெரிய மாட்டேங்குது. ஸோ இங்கேருந்து வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த வேலி வியூவை பாருங்கள். நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஷூட் பண்ணுறக்கெல்லாம் சூப்பரான இடம் இது. அண்ட் இந்த வியூ தான் வந்து நம்மளுக்கு மேலே அந்த வேலி வியூன்னு ஒரு இடத்துலேருந்து இந்த வியூ தான் தெரியும். இது வந்து ஈவன் க்ளோஸர், அவ்வளோதான். ஸோ கைஸ் நம்ம இப்போ வந்து அந்த டனல் கிட்ட தான் இருக்கோம். அண்டு நான் வந்து யோசித்தேன், சரி உங்களுக்கு ட்ரெயின் வந்து காட்டினா சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னு. ஸோ நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் இப்போ 2:00 வந்து அந்த ட்ரெயின் ஊட்டியிலேருந்து கிளம்புது. ஸோ ஊட்டியிலேருந்து கிளம்புனாலுமே இந்த வழியாக தான் வரும். ஸோ நான் வெயிட் பண்ணி உங்களுக்காக அதை வந்து காட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கைஸ் ட்ரெயின் அந்த வழியாக தான் வருது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு மேலே வீக்லி ஒன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சப்போர்ட்டை வந்து எனக்கு ஃபுல்லாக கொடுங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. அண்ட் நானும் வந்து உங்களுக்காக ஹிடன் ஸ்பாட்ஸை வந்து நிறைய வந்து நான் காட்டுறேன். And thank you for watching this video.